தினமும் செய்து கொண்டு வரும்போது முடக்கு வந்து வாதம் இப்படி சொல்லிக்கிறோம், முடக்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிமிந்து நல்லபடியாகுமையா? இது ஒரு அக்குப்பஞ்சர் வைத்தியம் மாதிரி தான், ஒரு அருமையான வேலைகளை செய்யும். இந்த வேர்லேருந்து வரக்கூடிய எசன்ஸ் வந்து ஒரு அருமையான வேலைகளை செய்து அந்த முடக்கு என்று சொல்லக்கூடிய அத்தனையும் நிமித்தி நமக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே பல லட்சக்கணக்கில் பார்த்து கொடுத்து சரி பண்ணியிருக்கோம். முடக்கத்தான் அப்படிங்கிற மூலிகையை பற்றி சில எங்கள் அனுபவத்தை இங்கே சொல்கிறோம், தாங்களும் அது மாதிரி சாப்பிடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இப்போ முடக்கு ப்ளஸ் அத்தான் அப்படின்னா முடக்குக்கெல்லாம் அத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கைகால் முடக்கு வாதம் இருக்குது, வாதம் பார்த்தா 80 இருக்குது ஐயா. 80 ஜர்னி வாதம் இருக்குது, இப்படி கையை கால இழுத்துக்கணும், முடக்க இழுத்துக்கணும், கையை சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா முடக்கு அத்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. சில மக்களுக்கு எளிமையான மொழியில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நாங்கள் சொல்கிறோம். சும்மா எல்லோரும் பொதுபடியாக முடக்கத்தான் முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு ஒன்றுமே செய்யலைன்னு. கைபாகம் செய்பாகம் எடைபாகம் அப்படின்னு ஒரு முறை இருக்குதுயா, அதை பிரகாரம் முறையாக செய்தால் தான் அந்த நோய் முற்றிலும் தவிர்க்கும். இல்லைன்னா ஏகப்பட்ட மருந்துகள் சாப்பிட்டாலும் அந்த நோயை நீக்காது. இதுவே வந்து நம்ம சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதை வேரோட தூரோட பிடுங்கலாம். அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு, வேருக்கு வேறு வகையில் இருக்குது, அந்த வேருக்கு மேலே உள்ள அந்த இலை தலையோடு அப்படியே கட் பண்ணி மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் பூராமே குறையும்பியா. அதோடு மட்டும் இல்லாமல் 72 நாடு நம்மள ரத்த ஓட்டத்தை அதிகமாக சீராக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த முடக்கு அத்தான் என்பது. இந்தாண்டா போட்டு அடித்து மிளகு ஜீரகம் இப்போ எப்படி சொன்னமோ அதேமாதிரி போட்டு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 200 கிராம் இந்த தலை வேறு இதோட வேறு வேறுபடாமல் இந்த கட்டையாக பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டு 1 லிட்டராக வத்த வச்சு தினமும் அது வடிகட்டி சூப்பு மாதிரி சாப்பிட்லாம். இப்போ இதுவே ஒரு முறையில் சொன்னது. அடுத்து எண்ணெய் காய்ச்சல் முறையில் ஒன்று இருக்குது. இந்த வேறு முடக்கு அத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு, குப்பை மீனி வேறு ஏற்கனவே காட்டியிருக்கோம், குப்பை மீனி வேறு, அதே போல் உத்தாமினி என்ற வேலிப்பருத்தி வேறு ஏற்கனவே பதிவில் காட்டியிருக்கோம், உத்தாமினி என்ற வேலிப்பருத்தி வேறு. அடுத்து வந்து தும்பை இலை வேறு. இதை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து சித்த சொந்தங்கள், இரத்த சொந்தங்கள் மற்றும் 36 மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் இதில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எல்லா மல்ல இறைவனும் 12 சித்திரபுரங்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்த உள்ளச்சம் குருமாரி ஆசி பரிபூர்ணமாக கிடைத்து அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுத்து சகலதமான அசுபகாரியங்கள் அனைத்து நீங்கி சகலதமான சுபகாரியங்கள் அனைத்து நல்லபடி நடக்க எல்லா மல்ல இறைவன் அருள்புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நலமுடன் வாழ்வோம் அப்படிங்கிற இந்த டிவியிலேருந்து உங்களை சந்திக்கிறோம். இதற்கெல்லாம் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா முடக்கு அத்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. சில மக்களுக்கு எளிமையான மொழியில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நாங்கள் சொல்கிறோம். சும்மா எல்லோரும் பொதுபடியாக முடக்கத்தேன் முடக்கத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு ஒன்றுமே செய்யலைன்னு. கைபாகம் செய்பாகம் எடைபாகம் அப்படின்னு ஒரு முறை இருக்குதுயா, அதை பிரகாரம் முறையாக செய்தால் தான் அந்த நோய் முற்றிலும் தவிர்க்கும். இல்லைன்னா ஏகப்பட்ட மருந்துகள் சாப்பிட்டாலும் அந்த நோயை நீக்காது. ஆகையினால இன்றைக்கு தலைப்பில் முடக்கத்தான் அப்படிங்கிற மூலிகையை பற்றி சில எங்கள் அனுபவத்தை இங்கே சொல்கிறோம், தாங்களும் அது மாதிரி சாப்பிடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இப்போ முடக்கு ப்ளஸ் அத்தான் அப்படின்னா முடக்குக்கெல்லாம் அத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கைகால் முடக்கு வாதம் இருக்குது, வாதம் மொத்தம் 80 இருக்குயா. 80 ஜர்னி வாதம் இருக்குது, இப்படி கையை கால இழுத்துக்கணும், முடக்க இழுத்துக்கணும், கையை சுரிக்கணும், இப்படி பல முறைகள் இருக்குது. இதில் மொத்தம் 80 வாதம் இருக்குது, இதில் மூட்டு வலி இருக்குது. அத்தனை சேர்ந்தால் முடக்கு அத்தான் அப்படின்னு சொல்லி, முடக்கத்தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேரை சித்தர்களே வச்சுருக்காங்க, முடக்குக்கெல்லாம் அத்தான் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏற்பட்ட மூலிகையை நாம் எப்படி சாப்பிடுவது, என்னென்ன முறையில் நம்ம யூஸ் பண்ணால் அந்தந்த நோய்கள் எப்படி தீரும் அப்படிங்கிறத இங்கே நாங்கள் விளக்கமாக சொல்கிறோம். இப்போ இந்த தலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையாக எடுத்துக்கிங்க, இந்த கொழுந்துகளாக எடுத்துக்கலாம். இந்த தலை கொழுந்து இதுகளாக எடுத்து தினமும் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அஞ்சரப்பட்டி வைத்தியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்புக்கல், மிளகாய், வெங்காயம், தக்காளி, இன்னும் நமக்கு தேவையான
பெருங்காயம் வெந்தயம் எல்லாமே சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி இதில் வந்து பவுடர் பண்ணி நம்ம இந்த தலையை தேவையான அளவு, அதாவது ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் போட்டு வளர்க்கணும்னா ஒரு 25 கிராம் தான் கிடைக்கும். அப்படி வறுத்து நம்ம துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்லாம். சும்மா நம்ம வாட்டுக்கு வணக்கம் அப்படியே டேஸ்ட் மாதிரி சொல்லி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டில் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். கலச்சிக்கிற மாதிரி கீரை வகையை மாதிரி சுண்ட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரி அந்த நோயை சரி பண்ணும். ஆனால் இதை வந்து தொடர்ச்சியாக சாப்பிடணும். சும்மா ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிட்டு எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது பல வருடங்கள் இருக்கும், சில பேர்த்துக்கு மூட்டு வலி முடக்கு வலி எல்லாம் இருக்கும், இதெல்லாம் தீரணும்னா இவங்க கண்டிப்பாக ஒரு மண்டலம் 48 நாள் விடாமல் சாப்பிடணுமையா. எந்த பத்தியங்கள் கிடையாது. காலையில் மதியம் நைட்டு 3 நேரமும் 50 கிராம் வணக்கிறது சாப்பிடணும். அதாவது 150 கிராம் எடுத்துக்கணும். இங்கே நிறுத்த எடுத்துக்கலாம், கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பே கிடையாது, நம்ம நிறுத்த எடுத்துக்கலாம். இதை என்ன செய்யலாம், வணக்கி இப்போ சொன்ன பிரகாரம் சாப்பிடுங்க. கண்டிப்பாக முடக்கு வாதங்கள் அனைத்தும் நீங்குமையா. இதை நாங்கள் அனுபவ ரீதியாக பல லட்சக்கணக்கான பேர்த்து கொடுத்து சரி பண்ணது. இது ஒரு முறை. இதுவே வந்து நம்ம சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இதை வேரோட தூரோட பிடுங்கலாம். அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு வேருக்கு வேறு வகையில் இருக்குது, அந்த வேருக்கு மேலே உள்ள அந்த இதை இலை தலையோட அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்தால் போட்டு அடித்து மிளகு ஜீரகம் இப்போ எப்படி சொன்னமோ அதேமாதிரி போட்டு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 200 கிராம் இந்த தலை வேறு இதோட வேறுபடாமல் இந்த கட்டையாக பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டு 1 லிட்டராக வத்த வச்சு தினமும் அது வடிகட்டி சூப்பு மாதிரி சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டாலும் 48 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்ணும், எந்த வித பத்தியங்கள் கிடையாது. கண்டிப்பாக நோய்கள்லேருந்து முடக்கிலேருந்து விடுபடை கண்டிப்பாக கிடைக்கும். மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் பூராமே குறையுமையா. அதோடு மட்டும் இல்லாமல் 72 நாடுகள் நம்மள ரத்த ஓட்டத்தை அதிகமாக சீராக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த முடக்கு அத்தான் என்பது. இப்போ இதுவே ஒரு முறையில் சொன்னது. அடுத்து எண்ணெய் காய்ச்சல் முறையில் ஒன்று இருக்குது. இந்த வேறு முடக்கு அத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு, குப்பை மீனி வேறு ஏற்கனவே காட்டியிருக்கோம், குப்பை மீனி வேறு. அதே போல் உத்தாமினி என்ற வேலிப்பருத்தி வேறு ஏற்கனவே பதிவில் காட்டியிருக்கோம், உத்தாமினி என்ற வேலிப்பருத்தி வேறு. அடுத்து வந்து தும்பை இலை வேறு, இப்போ நாளாச்சுங்களா. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நாத்துளசின்னு காட்டுறோம் அடுத்த பதிவில், அந்த நாத்துளசி வேறு. இந்த வேர்கள்லாம் மொத்தம் 5, இன்னொன்று வந்து 6 வகையான வேறு மொத்தம் இதில் சேருது. இந்த எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்றொன்றா போயிட்டு தட்டி ஒவ்வொன்றையும் 100 கிராம் எடுத்துக்கணும், மறந்துடாதீங்க. அதேமாதிரி நாயுருவி வேறு சேர்த்துக்கிட்டால் இன்னும் ஸ்பெஷலாக நல்லா வேலை செய்யும். நாயுருவி எல்லாத்துக்கும் காட்டுறோம், இதான் நாயுருவி பார்த்துங்க, இதான் நாயுருவி. இதோட வேற நம்ம சேர்த்துக்கலாம். இது சேப்பு கலர் நாயுருவி, வெள்ளையில் இருக்குது. சேப்பு கலர் நாயுருவி வந்து வித்தியாசமானது, அது கொஞ்சம் பலன் வந்து அதிகமாக கிடைக்கும், அந்த நாயுருவி சேர்த்துக்குங்க. அதேமாதிரி இப்போ சொன்ன 6 வகையான வேர்களையும் ஒன்றாக போட்டு ஒவ்வொன்றையும் 100 கிராம் போட்டு 1 லிட்ரு வேப்பெண்ணெய் ஊற்றிக்கிங்க. வெள்ளைப்பூடு ஒரு 100 கிராம் தட்டி போட்டுக்குங்க. வர மிளகா ஒரு 25 கிராம் தட்டி போட்டுக்குங்க. கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து விட்ருங்க. தாளித்து லேசாக கொதிக்க வச்சு அப்படியே இறக்கி வச்சுருங்க. இதை தினமும் உடம்புலையும் கையால் வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா முடக்கு என்ற இப்படி முடங்கி கிடைக்கிறதெல்லாம் நிமிர ஆரம்பிக்குமையா. ஒரு அற்புதமான மருந்து. தினமும் காலை மதியம் நைட்டு 3 நேரமும் நல்லா தேய்ச்சி விடலாம். நல்லா தேய்ச்சி விட்டு லேசாக ஹீட்டு கொடுக்கணும், இல்லைனா உப்பை லேசாக சட்டியில் போட்டு வருங்க. வறுத்து ஒரு துணியில் போட்டு வெது வெதுக்கு ஜூட்டில் அந்த எண்ணெயை தேய்ச்ச முன்னாடி அப்படியே ஒத்தனம் கொடுங்க, இல்லாட்டி சாணம் ஒத்தனம் கொடுங்க, இல்லாட்டி தவிடு வறுத்து ஒத்தனம் கொடுங்க. இப்படி தினமும் செய்து கொண்டு வரும்போது முடக்கு வந்து வாதம் இப்படி சொல்லிக்கணும், முடக்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிமிந்து நல்லபடியாகுமையா. இது ஒரு அக்குப்பெஞ்சர் வைத்தியம் மாதிரி தான், ஒரு அருமையான வேலைகளை செய்யும். இந்த வேர்லேருந்து வரக்கூடிய எசன்ஸை வந்து ஒரு அருமையான வேலைகளை செய்து அந்த முடக்கு என்று சொல்லக்கூடிய அத்தனையும் நிமித்தி நமக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே பல லட்சக்கணக்கில் பார்த்து கொடுத்து சரி பண்ணியிருக்கான். நீங்களும் அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தான் இதை அப்படியே நாங்கள் தெரியப்படுத்துகிறோமையா. சந்தேகம் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க. மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து சித்த சொந்தங்கள் சொல்லிக் கொடுத்த உள்ள சொங்குருமாரி ஆசி பரிபூர்ணமாக கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுக்க வேண்டும், சகல அசுவகாரியங்கள் இங்கே சகல சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க வாழ்க என்று அனைவரையும் வாழ்த்தி வழங்குகிறோம். நலமுடன் வாழ்வோம் என்ற டிவியிலிருந்து மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.